الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تجعلوا الله عرضة لأيمانكم أن تبروا وتتقوا وتصلحوا بين الناس والله سميع عليم وقال النبي المصطفى صلى الله عليه وسلم ليس الكاذب الذي يصلح بين الناس أو كما قال عليه الصلاة والسلام غني تركلي الله نغلي آخلي كتن دوارم وروه لي عربني كد تدر باهر அடுத்தவர்களுடைய தவறுகளை சமாதானம் தேடி மன்னிப்பது தொடர்பாக சொல்லியிருந்தோம். சுருக்கமாக சொல்வதானால் கல்வி சரி, தூய்மையான உள்ளம் தேவை என்பதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தூய்மையான உள்ளமுடையவர்கள் அவர்களிடத்திலே என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை ஒட்டியே இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற விஷயம், சண்டை சச்சரவுகள் உலக வாழ்க்கையிலே இயல்பானது இயற்கையானது. குடும்பங்களுக்கு மத்தியிலே வரலாம், நண்பர்களுக்கு மத்தியிலே வரலாம், கணவன் மனைவிக்கு மத்தியிலே வரலாம். இதுபோன்ற நேரங்களிலே சமாதானத்தை விரும்புவது, யாருடைய உள்ளத்திலே தூய்மையான சுத்தமான எண்ணங்கள் இருக்கிறதோ அவர்கள் சமாதானத்தை விரும்புவாங்க. சண்டைகளை சச்சரவுகளை நீட்டிப்பதை விரும்ப மாட்டாங்க. ஒன்று மன்னித்து விடுவது அல்லது சமரசம் செய்வது, இதுதான் அவர்களுடைய குணமாக இருக்கும். இந்த உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர்கள் கல்பசரி, தூய்மையான உள்ளத்திற்குரியவர்கள். இந்த உலகத்தில் நாம மரணிக்கிற போது எதை நாம கொண்டு போக போறோம் யோசிச்சு பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததிலிருந்து எத்தனை எதிர்பாராத மரணங்கள், எவ்வளவு திடீர் மரணங்கள். அவர்கள் எல்லாம் இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் யாருடனாவது சண்டை போட்டிருக்கலாம், நான் அவரோடு பேசவே மாட்டேன் கூட சொல்லியிருக்கலாம். இப்ப இறந்த பிறகு அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு, அல்லது அவரோடு சண்டை போட்டவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. ஆக நாளைக்கு மையத்தா போகிற இடத்துல நான் சண்டை போட்டுட்டேன், இதுதான் இன்னைக்கு துன்யா. யாருக்கு எப்போது மரணம் என்பது சொல்ல முடியாத ஒரு காலகட்டம். இப்படி பல ஆலிம்களுடைய மரணங்களை கேள்விப்படுறோம். ஒரு பெரிய ஆலிம் சேலத்திலே ஒரு விபத்தில் மறைந்து விட்டதாகத்தான் இதை சொன்னான். இப்படிதான் நம்ம பார்க்குற அன்றாடம் குடும்பங்கள்ல மரணம். நாம மறுமையில எல்லாருமே சொர்க்கத்திற்கு செல்கிற போது தூய்மையான உள்ளத்தோடு தான் செல்ல போறோம். இந்த பகைமையெல்லாம் இருக்க, சண்டை சச்சரவுலாம் இருக்க. ஹஜரத்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, ஏன்னா ஹஜரத்து அலிக்கும் முஆவியாவுக்கும் பிரச்சனை, அரசியல் ரீதியான கிலாபத்து ரீதியான பிரச்சனை, சாதாரண பிரச்சனை அல்ல அது, மிகப்பெரிய பிரச்சனை அது. ஒரு நாள் ஹஜரத் அலிட்ட கேட்டாங்க, மறுமையில மாமியாவை சந்திச்சா என்ன சொல்வீங்க, என்ன செய்வீங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்குது. முஸ்லிம்கள் ரெண்டு அணியா இருக்கிறாங்க, இங்க ஒரு அணி அங்க ஒரு அணி. ஹஜரத் அலி சொன்னார்கள், அங்க உள்ளத்துல விரோதம் எல்லாம் இருக்காது, ஆனா மாஃபி சுதூரிகின் மின்னதில், உள்ளத்துல இருக்கிற புரோதத்தை எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான்னு சொன்னா. அருமையானவர்களே, இந்த உலகத்திலேயே நம்முடைய உள்ளத்தை வந்து நாம பக்குவப்படுத்தணும். அல்லா மறுமையில சமாதானம் செய்து வைக்கின்ற ஒரு அழகான ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற போது திடீரென்று சிரித்தார்கள். இப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மா அத்ஹகக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எதனால சிரிச்சீங்கன்னு சொல்லி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் ரெண்டு பேர் அல்லாஹுக்கு முன்னால மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்தில் ரெண்டு பேர் அல்லாஹுக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறாங்க.
அதிலே ஒருவர் சொல்கிறார், எனக்கு இவர் அநீதி இழைத்து விட்டார், எனவே எனக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட முறையிடுறார். அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னப்பா பழிக்கு பழி வாங்குறது, அவருடைய நன்மை எல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவர் சொல்றார். அல்லாஹ் சொன்னா, அவன்கிட்ட ஒரு நன்மையுமே இல்லையே, ஒண்ணுமே கிடையாது அவன்கிட்ட. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, என் பாவத்தை எல்லாம் தூக்கி அவன் மேல போட்டுரு, என்னுடைய பாவத்தை எல்லாம் அவன் தரையில போட்டுருன்னு சொல்லி. இதை சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டான். இந்த வார்த்தையை சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அழுதுட்டாங்க, மக்களே ஜாக்கிரதையாக இருங்கள், நீங்கள் யாருக்காவது அநீதி இழைத்தால் உங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் பாவம் உங்கள் மீது சுமத்தப்படும். இதை சொல்லும் போது பெருமானார் அழுதுட்டாங்க. பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் சொன்ன அப்படியாப்பா, அவன் பாவத்தை உன்னுடைய பாவத்தை அவன் தலையில சுமத்தணுமா அப்படின்னு கேட்டுட்டு, சரி சுமத்திடலான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், கொஞ்சம் அவனுடைய பார்வையை உயர்த்து, கொஞ்சம் மேலே பாருன்னு சொல்லி அவர் பார்த்தார். அவருக்கு முன்னால எதிரில் அழகான பிரம்மாண்டமான மாளிகைகள், முத்துக்களால் ஜொலிக்கக்கூடிய தங்க மாளிகைகள் அவருக்கு முன்னால தெரியுது. அப்ப இந்த பாதிக்கப்பட்ட அடியான்னு கேட்டான், ஹாதா, இது எந்த நபிக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா, இல்ல நபிமார்களுக்கெல்லாம் இல்ல, ஐயி சித்தியத்தின் ஹாதா, இது யாராவது சித்தியத்தின்களுக்கு தரப்போறியா? அல்லாஹ் சொன்னா இல்ல. ஐயி ஷஹீதின் ஹாதா, உன்னுடைய பாதையில ஷஹீதானவர்களுக்கா? இல்ல. அப்ப யாருக்கு இது? அல்லாஹ் சொன்னா, நிம்மையும் சமன், யார் இதற்குரிய பணத்தை கொடுக்குறாரோ அவருக்கு. இப்ப அந்த அடியான்னு கேட்டா, எல்லாம் இந்த பணம் யார்கிட்ட இருக்கும், இதை கொடுத்து வாங்குறதுக்கு, சொர்க்கத்தை வாங்குறதுக்கு பணம் இருக்குமா, யார்கிட்ட இருக்கும்? அல்லாஹ் சொன்னா, ஓண்ட இருக்குதுன்னு சொல்லி, உன்னிடத்துல இருக்குது. அப்ப ஏண்ட எங்க இருக்குது? இதா உன்னால் யார் வந்து நீ பாதிக்கப்பட்டதா, யாரை குறை சொல்லி உனக்கு அநீதி இழைத்தவர, அவரை மன்னிச்சுதான் இந்த சொர்க்கம் உனக்கு தான், அவரை மன்னிச்சு இந்த சொர்க்கம் உனக்கு. ஏன் நான் மன்னிச்சுட்டேன்? இப்ப அல்லாஹ் சொல்லும், அவருடைய கரத்தை பிடித்து அவரையும் சொர்க்கத்திற்கு அழைத்து சார், அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவரையும் சொர்க்கத்திற்கு அழைத்து சார். இதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வாஸ்லிஹூதாக பைனிக்கும், உங்களுக்கு இடையிலே சமாதானம் செய்து வையுங்கள். ஏனென்றால் பைன் அல்லாஹ் யுஸ்லிஹு பைனல் முஸ்லிமீன், அல்லாஹ்வை முஸ்லிம்களுக்கு மத்தியில சமாதானம் செஞ்சு வைக்கிறான். பாருங்க, அல்லாஹ் வறுமையில சமாதானம் செய்து வைக்கிறான். அதனால இந்த குணம் வேண்டும், சமாதானம். எல்லா விஷயத்திலையும் நாம விட்டு கொடுத்துட்டாலும் பரவாயில்லை, இன்னைக்கு எதுக்காண்டி நம்ம சண்டை போடுறோம், கோபப்படுறோம்? தீனுக்காக நம்ம கோபப்படுறோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அது ஒரு வகையிலே மீறப்படுகிறது, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் மீறப்படுது, அதுக்கு கோபப்படுறது இல்லை. அதுக்கு கோபப்பட்டா அதுல பல பிரச்சனைகள் வருது, தீனுக்காக கோபப்பட முடியல. நம்முடைய கோபங்கள் எல்லாம் எதற்கு? அற்ப துணியாவுக்கு தான் கோபப்படுறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் நம்ம கோபப்படுறோம். நம்முடைய கோபங்கள் தீனுக்காகவும் இல்லை, அல்லாஹ்வுக்காகவும் இல்லை, துன்யாவுக்கு தான் கோபப்படுறோம். அறியாமை காலத்துல ஒரு சின்ன ஒரு ஒட்டகம், ஒரு ஒரு கூட்டத்தினருடைய ஒட்டகத்தை இன்னொரு கூட்டத்தினர் அறுத்துட்டாங்க, அதுக்காக 40 வருஷம் சண்டை நடந்துச்சு. ஹர்புல் பசூஸ் இந்த அறியாமை காலத்துல ஒருத்தருடைய ஒட்டகத்தை இன்னொருத்தர் அறுத்து விட்டதற்காக 40 வருடங்கள் சண்டை நடந்துச்சு. இதையெல்லாம் இந்த மார்க்கம் வந்த பிறகுதான் ஒத்தி வைத்தது, இந்த மாதிரி சண்டை போடாதீங்க, எல்லா விஷயத்திலையும் சமாதானங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் செய்து வைப்பதும் ஒரு சதத்தான்னு சொன்னாங்க, அது ஒரு தர்மம். ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக பொய் சொல்லலாம், ரெண்டு பேரை இணைத்து வைப்பதற்காக பொய் சொல்வது கூடும் என்பதாக கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சமாதானம் செய்து வைப்பதற்காக நீங்கள் நடந்து சென்றால் அந்த நடை அல்லாஹ்வுக்கு பிரியம். ஒரு குடும்பத்தில் சண்டை, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை, நீங்க கேள்விப்படுறீங்க, அந்த வீட்டுக்கு நேரா போறீங்க, பெருமானார் சொன்னாங்க, சமாதானம் செய்து வைப்பதற்காக ஒரு மனிதன் எடுத்து வைக்கிற இந்த காலடியை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான இன்னொரு காலடி இல்லைன்னு சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்ய ஆசைப்படுறீங்களான்னு கேட்டான். அல்லாஹ்வோடு யாராவது வியாபாரம் செய்ய மாட்டோம்னு சொல்லுவோமா கேட்டாங்க. அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்ய தயாரான்னு கேட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வோடு என்ன வியாபாரம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களிடையே சண்டை வருகிற போது நீங்கள் சமாதானம் செய்து வைத்தால், மக்கள் விலகி விலகி செல்கிற போது நீங்கள் மக்களை சேர்த்து வைத்தால், இது அல்லாஹ்வோடு நீங்கள் செய்கிற வியாபாரம் சொன்னார். அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்களாக நாம மாறணும், யாருக்கு மத்தியிலையும் சண்டை இருக்கக்கூடாது, எல்லாரையும் இணைச்சு வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமரசம் செய்து வைப்பதற்காக
ஜமாத்துடைய தொழுகையை கூட விட்டாங்க. மஸ்ஜித் நபவியுடைய ஜமாத்தை விட்டாங்க, தொழுகையை விட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. சில பேர் இந்த மாதிரி காரியத்திற்காக தொழாம நபிய தொழுகையை விட்டுட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஹதீஸுகளை தவறாக புரிஞ்சிடக்கூடாது. மஸ்ஜித் நபவியில பெருமானார் எப்போ வர்றாங்களோ அப்போ தொழுக நடக்கும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து சொல்றாங்க, பனு அம்ரு பின் அவுஃப், அம்ரு பின் அவுஃப் கூட்டத்தார் குபால வசிக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில் ஏதோ பிரச்சனையா, நான் போய் சமாதானம் பண்ணிட்டு வரேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பிறகு தொழுகையின் நேரம் வருது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. பெருமானார் வருவது காலதாமதமாகுது, ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ ஹஜரத் பிலால் அவர்கள் அபூபக்கர் போய் கேட்கிறாங்க, அபூபக்கர் தான் உங்களிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர காலதாமதமாகுது, நீங்க தொழவைக்கலாமேன்னு சொல்லி. அபூபக்கர் சொன்னாங்க, நீங்க வெறுமனா தொழவைக்கிறேன். காம சொல்லப்பட்டு விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக நின்றுட்டாங்க, தக்பீர் கட்டிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாங்க. பெருமானாரை பார்த்ததும் சஹாபாக்கள் எல்லாம் தஸ்பீஹ் செஞ்சாங்க, சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி. கொஞ்ச நேரம் அபூபக்கர் திரும்பிய பார்க்கல, ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகைக்கு நின்றுட்டா ஓர கண்ணால கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சஹாபி அபூபக்கர், மக்கள் அதிகமா தஸ்பீஹ் சொல்லவும் என்ன நடக்குதுன்னு ஓர கண்ணால பார்க்கறாங்க. பெருமானார் தனக்கு பின்னால நின்றுட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருக்கு பின்னால நிக்கிறாங்க. அப்பயும் நபி அவங்க சொன்னாங்க, நில்லுங்க, வராதீங்க, நீங்களே தொழுவீங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் எப்படி தொழுவிக்க முடியும், பின்னால வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால போய் தொழுவிச்சாங்க. இந்த சம்பவத்தை இமாம் புகாரியும் பதிவு செய்யறாங்க. என்ன பாடத்துல? சமாதானம்ங்கிற பாடத்துல. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, சமாதானம் செய்து வைப்பதற்காக ஜமாஅத்தை விட்டு விட்டு செல்லலாம் என்பதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய நோக்கம். சமாதானம் செய்வதற்கு நீங்கள் ஜமாஅத்தை விட்டு விட்டு கூட செல்லலாம் என்பதாக சொல்றாங்க. அருமையானவர்களே, இந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் வந்து ஜமாஅத்து சமாதானம் செய்து வைப்பதை விரும்புது. எல்லாருக்கும் மத்தியிலையும் பிரச்சனை இருக்குது, எங்கு பிரச்சனை கிடையாது, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அது இருக்கதான் செஞ்சது. பொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனார் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்க வர்றாங்க. வந்த வீட்டில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் இல்லை. பெருமானார் கேட்டாங்க, எங்க அலி எங்க போனாங்கன்னு சொல்லி. ஃபாத்திமா சொன்னாங்க, யார சொல்லலாம், இங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கொஞ்சம் சண்டை, அவங்க கோபிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து அலி எங்க போனாங்கன்னு பாருங்கன்னு சொல்லி தேட விடுறாங்க. அவர் வந்து சொன்னார், யார சொல்லலாம், அலி மஸ்ஜிதுல படுத்திருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல படுத்திருக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு போனாங்க. அப்ப மண் தரைதான், அலி ரலியல்லாஹு அவர்கள் மண் தரையில படுத்திருக்கிறதுனால அவருடைய மேனி எல்லாம் மண் படிஞ்சிருக்குது, ஒட்டி இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை இப்படி அழைத்தார்கள், கும் யா அபா துரா, மண்ணின் தந்தையை எழுந்திருப்பீராக, மண்ணின் தந்தையை எழுந்திருப்பீராக. வேடிக்கையாக நபி அவங்களுக்கு பேசுவாங்க தோழர்களிடத்துல. ஒரு சஹாபி கை நீளமான கை, அவரை பார்த்து யாதல் எதையும் கூப்பிடுவாங்க, நீளமான கையுடையவரையும் கூப்பிடுவாங்க. அப்ப அலி மண்ணில் படுத்திருக்கிறதுனால மண் உடம்பெல்லாம் மண்ணா இருக்குது. என்ன கூப்பிட்டாங்க, யா அபா துரா, மண்ணின் தந்தையை எழுந்திரும்னு சொன்னாங்க. எழுந்திருச்சு, அவரை சமாதானப்படுத்தி கொண்டு போய் மகளோட வீட்டில் போய் விட்டுட்டு வர்றாங்க. இவ்வளவு பணிகளுக்கு மத்தியிலையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த மாதிரி சமாதானங்கள் செய்வாங்க. விட்டு கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், இறங்கி போகணும். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இறங்கி போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகத்தில் ஒரு சொர்க்கத்து பெண்மணியை நான் காட்டட்டுமான்னு சொன்னாங்க. சொர்க்கத்து பெண்மணியை காட்டட்டுமான்னு சொல்லி பிறகு சொன்னாங்க, யார் தெரியுமா அந்த பெண்மணி, கணவனால் அவள் பாதிக்கப்பட்டாலும் சரி, அல்லது அவள் கணவனை துன்புறுத்தினாலும் சரி, தன்னுடைய தவறை உணர்ந்து உடனே கணவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு சொல்வாள், நீ என் மீதான கோபத்தை கைவிடாத வரை, என்னை பொருந்திக் கொள்ளாத வரை நான் தூங்க மாட்டேன், நீங்க பொருந்திக்கிட்டாதான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி தான் சொர்க்கத்து பெண்மணின்னு சொன்னாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் விட்டு கொடுப்பதற்கு சில உதாரணங்கள், மனைவி விட்டு கொடுப்பதற்கு சில உதாரணங்கள் இதையெல்லாம் சொல்லி தந்தாங்க. ஆக குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், சமாதானம் தான் செஞ்சு வைக்கிறது. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரும் செஞ்சாங்க. குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலையும் பிரச்சனை இருக்கும், குடும்ப உறவுகளுக்கு மத்தியில இன்னும் சொல்ல போனா பெரியவர்களுக்கு மத்தியில கூட சண்டை வந்துடும், பெரியவங்களுக்கு மத்தியிலையும் சண்டை வரும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய
சகோதரி மகனார் அப்துல்லா இப்னு ஜுபைர். அப்துல்லா இப்னு ஜுபைர் ஆயிஷாவுடைய சகோதரி மகனார். ஹிஜ்ரத்துக்கு பின்னால மதீனால பிறந்த முதல் குழந்தை யாருன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தன்னுடைய சகோதரி பிள்ளைகள்ல அப்துல்லா இப்னு ஜுபைர்னா ரொம்ப பிரியம். அப்துல்லா இப்னு ஜுபைர் மேல தனி பாசம் வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? அதற்கு ஆயிஷா வந்து ரொம்ப தாராளமான கை. அவங்க வீட்டுக்கு என்ன அன்பளிப்பு என்ன பொருள் வந்தாலும் தூக்கி கொடுத்துருவாங்க, வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. இது அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு பிடிக்கல. அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு அன்னை ஆயிஷா யாரும் ஹாலா மாவாகறா ஹாலாலாம் அவங்க எதிர யாரும் இல்லை. அப்போ அப்துல்லா இப்னு ஜுபைர் கோபத்தில் சொன்னாங்க, என்னுடைய ஹாலா ஆயிஷா அவர்கள் இப்படி எல்லாவற்றையும் அள்ளி கொடுப்பதை நிறுத்த வேண்டும், அல்லது அவங்க கையை நான் கட்டிடுவேன் சொன்னாங்க. யார் அப்துல்லா இப்னு ஜுபைர் கையை கட்டி வச்சிருவாங்க, இப்படிலாம் அள்ளி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. இது ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களுக்கு எட்டிய போது சொன்னாங்க, என்னுடைய கையை அவன் கட்டுறதா, நான் கொடுக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு அவன் யாருன்னு சொல்லி ஒரு கோபத்தில் சத்தியம் பண்ணிட்டாங்க. இனிமே நான் அவனோடு பேச மாட்டேன், அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது சத்தியமா நான் பேச மாட்டேன்னு சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சத்தியம் பண்ணிடுறான். கொஞ்ச நாள் ஆகுது பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டா, அப்புறம் சத்தியத்தை முறிச்சு அதுக்கு பரிகாரம் கொடுக்கணும். நீண்ட நாட்கள் ஆகுது. அப்துல்லா இப்னு ஜுபைர் வருத்தப்படுறாங்க, என்னதான் இருந்தாலும் என்னுடைய ஹாலா விஷயத்துல நான் அப்படி பேசியிருக்க கூடாது, அவங்களுடைய உறவு இல்லாம நான் எப்படி இருக்கிறது. சமாதான தூதெல்லாம் அனுப்புறாங்க, பல பேர் அனுப்புறாங்க. அன்னை ஆயிஷா சொல்லிட்டாங்க, முடியாது, நான் வந்து இந்த சத்தியத்தை முறிப்பதற்கு நான் தயார் இல்லை, நான் அவரோடு பேசுவதாக இல்லைன்னு சொல்லி. கடைசியில் ஒரு ரெண்டு பேர்கிட்ட வந்தாங்க, இவனு ஜுபைர் நான் எப்படியாவது என்னுடைய ஹாலாட்ட பேசணும், நீங்க எப்படியாவது கூப்பிட்டு போங்க, பல பேர்த்து அனுப்பி வச்சுட்டா முடியாதுங்கிறாங்க. இப்போ ரெண்டு சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, வாங்க உங்களை அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி ஒரு போர்வைக்குள்ள அவரை மறைச்சி சமாதானம் பண்றதுக்காக எதையும் பண்ணலாம், பொய்யே சொல்லலாம்னு அர்த்தம் சொல்லுது. சமாதானத்திற்காக பொய் சொல்லலாம், மூணு இடத்துல பொய் சொல்வது கூடும். போர்க்களத்துல கணவன் ஒரு மனைவி ஒருவர் இடத்துல பொய் சொல்லலாம், சமாதானத்துக்கும் பொய் சொல்லலாம். இப்போ ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, வாங்க நான் ஆயிஷாட்ட கூட்டு போறோம், அங்க போய் நீங்க பாத்துக்குங்க. ஒரு போர்வையில் அவரை மறைச்சி அதுல ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வர்றான். வந்து வெளியே நின்று கூப்பிடுறாங்க, யா உம்மல் முஃமினீன், உம்மல் முஃமினீன் அவர்களே, நாங்கள் இன்னார் இன்னார் வந்திருக்கிறோம், உள்ள வரலாமா, வாங்கன்னு அதில் ஆயிஷா சொன்னாங்க. எல்லாரும் வரலாமா, எல்லாரும் வாங்க. உஷாரா கேட்டுக்கிட்டாங்க, பொய்யா இருக்கக்கூடாதா இல்லையா, ஆயிஷா இருந்தாலும் தெரியாது, அப்துல்லா இப்னு ஜுபைர் வந்தது தெரியாது. இவங்க கேட்டுக்கிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் வரலாமா, எல்லாரும் வாங்க. அவரை மறைச்சிக்கிட்டே உள்ள கூட்டு போனவங்க, ஏதோ அவங்க ஹாலா அங்கதான் இருக்கிறாங்க போங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ஹாலா பருதா கிடையாது. உள்ள போனவங்க அதுல ஆயிஷா ரதியல்லாஹுன்ஹா கட்டி பிடிச்சி அழுதாங்க, நான் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களும் அழுதாங்க, சரி நான் சத்தியம் பண்ணிட்டேன், உன்னை பேச மாட்டேன்னு சொல்லி இப்ப சத்தியத்தை முறிச்சிடுறேன். சத்தியத்தை முறிஞ்சிட்டா ஒரு அடிமையை விடுதலை கொடுத்தா போதும். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் 40 அடிமை விடுதலை செஞ்சாங்க, 40 அடிமையை விடுதலை செய்தார்கள். சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க ஒரு நல்ல காரியத்தை சத்தியம் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டா அதை முறிச்சிட்டு பரிகாரம் கொடுத்துருங்க. ஆயிஷா சொன்னாங்க, நான் உன்ட்ட பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருந்தேன், பேசிட்டு நான் அதுக்கு பரிகாரமா 40 அடிமைகளை விடுதலை செஞ்சேன். அருமையானவர்களே, எல்லா குடும்பத்திலையும் எல்லா பெரியவர்களுக்கும் மத்தியிலும் கூட இது போன்ற மனக்கசப்புகள் வரும், விட்டு கொடுத்து சமாதானம் செய்கிற முயற்சி தான் சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன்காரர்களுக்கு மத்தியில சண்டை, அதை சமாதானம் பண்ணி வச்சாங்க. அதுல காய்ச்சல் சொல்றாங்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க, மஸ்ஜிதுல கடுமையான சத்தம், என்ன சத்தம் பாக்குறாங்க, உபய் இப்னு காபுக்கும் இன்னொரு சஹாபிக்கும் மத்தியில சண்டை. என்ன சண்டைன்னு பார்த்தா கடன் விவகாரத்துல சண்டை. உபய் இப்னு காபு கடன் கொடுத்துருக்கிறாங்க, இன்னொரு சஹாபி கடன் வாங்கி இருக்கிறாங்க, அவரால் கடனை நிறைவேற்ற முடியல. அவர் கொஞ்சம் குறைக்க சொல்றாரு, கொஞ்சம் குறைச்சிங்க கடனை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டு திரையை விலக்கி, யா உபை அப்படின்னு கூப்பிட்டான். உடனே அவர் சொன்னார், லப்பைக் யா ரசூலல்லாஹ், இப்போ வந்துட்டேன் சொல்லுங்க என்ன விஷயம். கடல்ல பாதியை விட்டு கொடுத்துறப்பா, கடல்ல பாதியை விட்டு கொடுத்துரு. உடனே சொல்லிட்டார், ரெடி யார சொல்றான், நீங்க சொல்லிட்டீங்க, கடல்ல பாதியை தள்ளுபடி பண்ணிடுறேன். அவரை பார்த்து சொன்னாங்க, இந்த மிச்சத்தையாவது உடனே கொடுன்னு சொன்னான். பாதியை தள்ளுபடி செஞ்சுட்டாரு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, மிச்சம் இருக்குது, இந்த மிச்ச பாதியை உடனே கொடு. இந்த பாடத்தை இமாம் புகாரி கொண்டு வருவாங்க, கடனாளிகளுக்கு மத்தியிலே சமரசம் செய்து வைப்பது, கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவர். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில
அவங்க சமாதானம் செய்து வைத்த சம்பவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா இடத்திலும் சமாதானத்தை தான் விரும்புவான். உமர் ரதியல்லாஹு அவர்கள் காதிகளுக்கு சொன்னாங்க. காதினா யாரு? மக்களுடைய வழக்கில் தீர்ப்பு செய்கிறவர். உமர் சொன்னாங்க, உங்கள்கிட்ட வழக்காளிகள் வந்தால் தீர்ப்பு செய்கிறதை விட சமாதானம் பண்ணுவீங்கன்னு சொன்னான். தீர்ப்பை விட சமாதானம் செய்ய. ஏன்னா தீர்ப்பு செஞ்சால் யாருக்காவது சாதகமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு பாதகமாக இருக்கும். தீர்ப்பு என்றைக்குமே பொல்லாத்தனத்தை அதிகப்படுத்தும், தீர்ப்பு என்றைக்குமே விரோதத்தை அதிகப்படுத்தும். அதனால தான் தீர்ப்பு செய்கிற காதிகள் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கவே முடியாது. நபி அவங்க சொன்னாங்க, யார் மக்களுடைய காதியாக இருக்கிறானோ அவன் கத்தியின்றி அறுக்கப்பட்டவன் சொன்னாங்க. கத்தியின்றி அறுக்கப்பட்டான், எல்லா நாவும் அவங்கள விமர்சிக்க தான் செய்யும். இப்போ உமர் சொன்னாங்க, தீர்ப்பு பண்ணாதீங்க, சண்டை சத்துருவுக்கு வந்தால் சமாதானம் பண்ணி வச்சிருங்க, அவங்கள சேர்த்து வச்சிருந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அருமையானவர்களை, இப்படித்தான் சஹாபா பெருமக்களும் எல்லா கட்டத்திலும் என்ன செஞ்சாங்க, சமாதானம் செஞ்சாங்க, விட்டு கொடுத்தாங்க. அந்த விட்டு கொடுத்தல வரலாற்றில் மிகப்பெரிய சமாதானம் என்ன தெரியுமா? இதற்கு அலி மாவியா ரதியல்லாஹு அன்ஹு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருப்பது, பெரிய சண்டை நடந்துச்சு. ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 40 வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க வஃபாத்துக்கு பிறகு யார் வரணும் ஹலீஃபாவாக? ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரதியல்லாஹு அவர்கள். அவங்களுக்கு தான் தகுதி, முழு தகுதி அவங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் இன்னொரு அணியில் மாவியா இருக்கிறாங்க. மாவியாவை விட ஹஜ்ரத் ஹசன் தான் எல்லா வகையிலும் தகுதி. ஹசன் ரதியல்லாஹு அவர்களை மக்கள் ஹலீஃபாவாக ஜனாதிபதியாக தேர்வு செஞ்சிட்டாங்க. எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்கிறது. இப்போ மாவியா ஏற்றுக்க மாட்டேங்கிறார், நான் வந்து ஏற்றுக்க முடியாது. ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரதியல்லாஹு அவர்கள் பெரும் படையோடு தயாராக நிற்கிறாங்க, மக்கள் அவங்களோடு இருக்கிறாங்க. அமர் இப்னு அல்-ஆஸ் சொன்னார், அவர் மாவியா கூட இருக்கார், அவர் சொன்னார், நாம் இந்த படையை தோற்கடிக்கவே முடியாது. ஹஜ்ரத் இமாம் ஹசனோடு இருக்கிற இந்த படையை நாம் வெல்ல முடியாது, அவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ மாவியா அவர்களும் பார்த்தாங்க, ஆஹா, இதை நாம் வெல்ல முடியாத படை, இவ்வளோ பெரிய மக்கள் அவர் கூட இருக்கிறாங்க. இப்போ மாவியா சமாதானத்துக்கு வர்றாங்க, மாவியா அவர்கள் சமாதானத்துக்கு வர்றாங்க, எனக்காக நீங்கள் ஹிலாஃபத்தை விட்டு கொடுங்க. அவர் விருந்துட்டார், ஹஜ்ரத் ஹசன் தான் தகுதியானவர், சமாதானத்துக்கு வர்றாங்க, எனக்காக விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி. ஹசன் ரதியல்லாஹு அவர்கள் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு சொன்னாங்க, நான் விட்டு கொடுக்குறேன். அப்படி விட்டு கொடுக்கறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக அமர்கின்ற மெம்பரில் வைத்து சொன்னார்கள். என்ன பார்த்து சொன்னாங்க, இன்னபினி ஹாதா சையிதுன், என்னுடைய இந்த மகன் யார், ஹஜ்ரத் இமாம் ஹசன பார்த்து சொன்னாங்க, இன்னபினி ஹாதா சையித், என்னுடைய மகன் இவன் பெரிய தலைவர், என்னுடைய இந்த பேரனை கொண்டு அல்லாஹத்தாலா முஸ்லிம்களுடைய ரெண்டு பிரிவினருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கு சொன்னாங்க. என்னுடைய பாட்டனார் அப்படி சொன்னதுனால முஸ்லிம்களுக்கு மத்தியில யுத்தம் வேண்டாம், முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டை வேண்டாம், அதுக்காக நான் இந்த ஹிலாஃபத்தை விட்டு கொடுக்கறேன், மாவியா நீரே ஹலீஃபாவாக இருந்து கொள்ளுங்கள், நீங்களே ஹலீஃபா இருந்துருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க, மக்கள் அவங்களோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் தகுதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரனவங்க சொன்னாங்க, என்னுடைய பாட்டனார் சொன்னாங்க, என் மூலமாக அல்லாஹ் ரெண்டு பேரை சேர்த்து வைப்பான்னு சொல்லி, நான் அதுக்காக என்னுடைய ஹிலாஃபத்தை விட்டு கொடுக்கறேன், மாவியா நீங்களே வச்சிருந்து பதவியே. வரலாறு சொல்லும் அந்த ஆண்டுக்கு பெயர் ஆமுல் ஜமாஅ, முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த ஆண்டு. ஏன்னா அதுக்கு முன்னால பல வருஷங்கள் சண்டை, அந்த வருஷத்துக்கு பேர் என்ன, ஆமுல் ஜமா, விட்டு கொடுத்த ஆண்டு, ஒற்றுமையின் ஆண்டு என்று வரலாறு சொல்லும். ஹஜ்ரத் இமாம் அவர்கள் விட்டு கொடுத்தாங்களே, ஹசன் ரதியல்லாஹு அவர்கள் அப்படி விட்டு கொடுத்ததற்கு அல்லாஹ் ஒரு பரிசு வச்சிருக்கிறான், கியாமத்துக்கு முன்னால அந்த பரிசு வெளியாகும். அது யார், ஹஜ்ரத் இமாம் மஹதி. இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் கியாமத்துக்கு முன்னால வருவாங்க. அவங்க யாருடைய சந்ததியில, ஹஜ்ரத் இமாம் ஹசனுடைய சந்ததியில. அவங்க அன்னைக்கு விட்டு கொடுத்ததுனால இமாம் மஹதி வரும்போது உலகமே அவங்களுக்கு தான் கீழ்படியும், முழு உலகமும் மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டுப்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாலதான் தருவாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அன்றைக்கு அவர்கள் விட்டு கொடுத்ததற்கு பரிசு. அருமையானவர்களை, இப்படி வாழ்க்கையில நாமும் விட்டு கொடுக்கணும். சண்டை சத்தரவுகள் வந்தா சண்டையை பெருசாக்க விரும்பக்கூடாது, சேர்த்து வைக்கிறத விரும்பணும். நம்மால எந்த அளவுக்கு இணைக்க முடியுமோ, சமாதானம் செய்ய முடியுமோ, அதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ செய்யணும். இன்னும் சொல்ல போனா சில நேரங்களில் ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக காசு பணம் செலவானால் நீங்க அப்படி காசு பணத்தையும் செலவு செய்யணும்.
அப்படி செலவு செய்யலாம். சமாதானம் செஞ்சு வைக்கிறதுக்காக காசு பணம் செலவு செய்யறவருக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். அப்படி சில இமாம்கிட்ட சட்டமே இருக்குது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ரெண்டு குடும்பம், அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்கிறாரு. அப்படி பெருந்தொகையை கொடுக்கிறவருக்கு ஜக்காத்திலிருந்து உதவி செய்யலாம் என்று மார்க்கம் சொல்லுது. இதுதான் வாழ்க்கையில நாம போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்லை. அந்த தருவாய் வரும்போது எல்லாரும் வருத்தப்படுவோம், ஏன்டா இந்த துணியால போய் சண்டை போட்டோம்னு சொல்லி. அதனால இந்த வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்தை சுத்தம் செய்து எல்லாம் சமாதானத்தோடு வாழ முயற்சிக்கணும். இந்த காலம் அப்படிப்பட்ட காலம்தான். பெரிய குழப்பங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து வரத்தான் போகுது. இனி பெரிய அளவில் நாம எதை எதிர்பார்க்கிற காலம் அல்ல. இந்த கொரோனாவோடு விஷயம் ஒன்று முடிய போறதும் கிடையாது, அடுத்து என்ன வருமோ தெரியாது. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலத்துல தான் நம்ம வாழ்றோம். இந்திய அரசினுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நாம நம்முடைய அஹ்லாக்கை சரி செய்யணும், நம்முடைய உள்ளத்தை நாம சரி செய்யணும், நமக்கு மத்தியிலான உறவை சரி செய்யணும். எல்லாருடைய குடும்பங்களிலும் பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்கிறது. பெருமானாருடைய குடும்பத்திலே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அதை இப்ப சொல்றதுக்கான நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் அடுத்த ஜும்மாவிலே அதை பற்றி விவரிக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் இந்த தூய்மையான உள்ளத்தை தந்து நமக்கு யாருக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் விட்டு கொடுக்கிற மக்களாக நம்மை ஆக்கியருவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சில பேரை எப்படி ஆக்கியிருக்கான்னு சொன்னா மஃபாதீஹல் கைர், அவங்க நலவுகளின் திறவுகோல். சில பேர் அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான், மஃபாதீஹல் ஷர், அவங்க தீமைகளின் திறவுகோல். பிறகு சொன்னாங்க, யாரை அல்லாஹ் தஆலா நலவுகளின் திறவுகோலாக ஆக்கியிருக்கிறானோ அவருக்கு சுபச்சோபனம் உண்டாகட்டும். எல்லாம் வந்து அல்லாஹ் நம்மையும் நலவுகளின் திறவுகோலாக ஆக்கியல்வானாக, நம்மை கொண்டு மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவானாக. வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.